ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் ஹேப்பி டேல் டைம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்ன மாயம் செய்தாய் பின்னி எபிசோட் நம்பர் 3. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டிங் வித் ஹாஸ்பிட்டல். ஆதி ஐசிக்குள்ளே போய் அந்த பொண்ணோட ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஷாம் ஆதியோட ஃபேஸை பார்க்குறாரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ், என்ன இவன் இப்படி பார்க்குறான், பொண்ணுங்க ஃபேஸை ஒரு செகண்டுக்கு மேலே பார்க்க மாட்டானே, ஆனால் இந்த பொண்ணு 5 மினிட்ஸ் வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். ஆதி அவரையே மறந்து அந்த பொண்ணோட நெத்தியில் கை வைக்கிறாரு. அட் த சேம் டைம் சாம் ஆதி ஷோல்டரில் கை வச்சு டே ஆதின்னு கூப்பிடுறாரு. ஆதி கையை பின்னாடி எடுத்துடுறாரு. சாம், இந்த பொண்ணு யார் ஆதி? ஆதி, தெரியாதுடா, நான் மீட்டிங் முடித்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சாம், அட பாவி, நீ எப்படிடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணன? ஆதி அவரை பார்த்து மறைக்கிறாரு. சாம் மைண்ட் வாய்ஸ், இப்போ எதுக்கு மறைக்கிறான், நம்ம ஏதாவது தப்பாக கேட்டுட்டோமா? ஆதி, எல்லாம் உன்னால தான். உன்னை யாருடா எனக்கு கால் பண்ண சொன்னது? உன் கால் அட்டன் பண்ண போய் தான் இப்படி ஆகிடுச்சு. சாம் மைண்ட் வாய்ஸ், என்ன இவன் இப்படி சொல்கிறான், விட்டா நம்ம தான் ஆக்சிடென்ட் பண்ணுவோம்னு சொல்லுவான் போல. சாம், சரிடா, இந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஆதி, நீயே இன்ஃபார்ம் பண்ணிடுடா. சாம், இந்த பொண்ணே யாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படிடா நான் இன்ஃபார்ம் பண்ண முடியும்? சிரிக்கிறார். சிரிச்சுக்கிட்டே திரும்ப ஆதி முறைக்கிறாரு. சாம், சாரிடா மச்சான், நான் போய் இந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கவா? ஆதி, அதான் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சிடுவாள், அப்புறம் அவகிட்டே கேட்டுக்கலாம். சாம் மைண்ட் வாய்ஸ், கொஞ்ச நேரமா? டாக்டர் சொன்னது இவன் காதில் விழுந்ததா இல்லையா? 24 ஹவர்ஸ் இவனுக்கு கொஞ்ச நேரமா? டே சாம், நீ இன்னைக்கு நைட் இங்கே தான் தங்கணும், அதை தான் சொல்லாமல் சொல்கிறான். தூங்குறதுக்கு நல்ல ரூமாக இருக்கான்னு பாருடா. ஆதி, என்னடா யோசிக்கிற? ஷாம், உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஆதி, அதெல்லாம் வேண்டாண்டா, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. ஷாம் மைண்ட் வாய்ஸ், நல்ல வேலை நம்மளையாவது சாப்பிட போக சொன்னானே. சரிடா, நான் சாப்பிட்டுட்டு வரேன். கேன்டீனுக்கு போகிறாரு. சீன் ஷிஃப்ட் டு அகிலாமா ஹோம். அகிலாமா டென்ஷனாக ஹாலில் உட்காந்து வாசலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்யா புருஷ் பேசிக்கிட்டே உள்ளக்க வராங்க. புருஷோத்தம்மன், அகிலா ஏன் டென்ஷனாக இருக்க? அகிலா, மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன்னு ஆதி சொன்னாங்க, இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணுறேன். புருஷோத்தம்மன், அகிலா அவன் என்ன சின்ன குழந்தையா, வீட்டுக்கு வந்துடுவான், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வை சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. அகிலா மைண்ட் வாய்ஸ், என் பையன் எனக்கு சின்ன குழந்த தாங்க. ஆர்யா, அம்மா ப்ரோ வந்துடுவார். அகிலா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்பா. ஆர்யா, ஓகேம்மா. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு ஆஜராகிறாங்க. அகிலாம்மா மனசு மட்டும் ஆதியை தேடுது. இனியா ஆன்ட்டி, நீங்களும் சாப்பிடுங்க, ஆதி வந்துடுவார். அகிலா, இருக்கட்டுமா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கிற மித்ரா காலில் வனஜா தட்டுறாங்க. மித்ரா திரும்பி என்னான்னு கேட்குறா. வனஜா லோ வாய்ஸில், உன் பங்குக்கு ஏதாவது சொல்லுடி. மித்ரா, சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். வனஜா, ஏய், உனக்கு ஆதி வேணுமா வேண்டாமா? மித்ரா, வேணுமா? வனஜா, அப்போ சொல்லு. மித்ரா, சரிம்மா. மித்ரா, அத்தை ஆதி மாமா வந்துடுவார், நீங்கள் பசியோடு சாப்பிடாமல் இருக்கிறது தெரிஞ்சால் மாமா எங்களை தான் திட்டுவார், சாப்பிடுங்க அத்தை. ஆர்யா லோ வாய்ஸில் அவங்க அம்மா எழுதி கொடுத்த டைலாக்கை அப்படியே பேசுகிறா. இனியா, ஆர்யா அன்குள் இருக்காங்க, அமைதியாக சாப்பிடு. புருஷோத்தமன், ஆமாம் அகிலா, நீ டேப்லெட் வேற போடணும், சாப்பிடு அகிலா. எல்லாரும் கம்பல் பண்ண வேற வழி இல்லாமல் அகிலாமா சாப்பிட்றாங்க. எல்லாரும் ரூமுக்கு போய் தூங்க போகிறாங்க. வனஜா டென்ஸ் மித்ரா ரூமுக்கு போகிறாங்க. மித்ரா ஹெட்செட் மாட்டி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கா. வனஜா கோவமாக அவள் காதில் இருக்க ஹெட்செட்டை எடுத்து விடுறாங்க. மித்ரா, பாட்டு கேட்டுகிட்டு இருக்கேல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? வனஜா,
ஏண்டி இப்படி பாட்டி கேட்கவா இந்த வீட்டுக்கு உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன்? மித்ரா, இப்போ என்ன பண்ணணும் சொல்கிறீங்க? வனஜா, ஏண்டி அந்த ஆரியன் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்கானவன். அவனை லவ் பண்ணி உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் கூட படித்த பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டான். என் அண்ணனும் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மித்ரா, அதான் தெரிஞ்ச விஷயமே. வனஜா, இப்போ இருக்கிறது ஆதி தான். அவனை எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா நீ அவன்கிட்ட ஃபோன் பேசவே மாட்டேங்கிற. மித்ரா, அம்மா ஆரிய மாமாவாவது கொஞ்சம் முகம் கொடுத்து பேசுவார். ஆனால் ஆதி மாமா உருன்னு இருப்பார். அவர்கிட்ட எப்படிமா பேசுறது? வனஜா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. ஆதியை அவன் வாயில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு ஏதாவது பண்ணு. மித்ரா, மாமா வீட்டுக்கு வந்ததும் பண்ணுறேன். இப்போ எனக்கு தூக்கம் வருது, போங்கம்மா. பெட்ஷீட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்குறா. வனஜா, இவ்வளோ வச்சுக்கிட்டு எப்படி தான் இந்த குடும்பத்தை சொத்து எல்லாம் அனுபவிக்க போகிறேனோ. மதன் வனஜா கூப்பிடுறாங்க. வனஜா ரூமுக்கு போகிறாங்க. வனஜா, என்னங்க ஏதாவது வேணுமா? மதன், வருண் எங்க? வனஜா, நம்ம பையனாங்க. மதன், வருண் நம்ம பையன்தானே? வனஜா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க, வந்துடுவான். மதன், என்ன பார்ட்டி? வனஜா, பர்த்டே பார்ட்டி தாங்க. அதுவும் வீட்டில் வச்சு தான். டின்னர் முடிச்சுட்டு வந்துடுவான். மதன், ஒழுங்காக வந்தால் சரி தான். படுக்க போகிறாரு. வனஜா மைண்ட் வாய்ஸ், நான் பெற்றது ரெண்டுமே சரியில்லை. இன்றைக்கி காவது இவன் குடிக்காமல் வீட்டுக்கு வந்து சேரணும். புலம்பிக்கிட்டே ரூமை விட்டு வெளியே வரா. ஹாலில் அகிலா அம்மா இருக்கிறத பார்க்குறாங்க. வனஜா மைண்ட் வாய்ஸ், இந்த நேரத்தில் அண்ணி ஏன் தனியாக ஹாலில் நிற்கிறாங்க? மாயங்கள் தொடரும். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.